வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்கணை நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நேர்கணை நிகழ்ச்சியில் உடன் பங்கேற்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொண்டுள்ளது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? கடன் மறுசீரமைப்பு என்பது சுயாதீனமாக செய்யப்பட்ட ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. அது நம்ம இது திணிக்கப்பட்ட ஒன்று. அது ஆகவே அது தவிர்க்க முடியாமல் ஒரு ஒரு கட்டத்திலே ஒரு கடன் பெற்றவர் தன்னுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய நிலைமை இல்லாத போது கடன் வாங்கியவரிடம் சில சலுகைகளை கேட்பார். அந்த சலுகை வந்து அந்த கடன் கொடுத்தவரும் கடன் பெற்றவரும் இணங்கி சேர்ந்து விட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்பவே அவர் நாடென்ற வகையிலே வங்குரோத்தை அடைந்ததுக்கு பிறகு கடன் மறுசீரமைப்பு செய்யாமல் இந்த இக்கட்டிலிருந்து மீள வரக்கூடிய நிலைமை இல்லை. அதிலே ரெண்டு வகை உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்ற ஒன்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு என்ற ஒன்றும் ரெண்டு இருக்கிறது. இதிலே ஆரம்பத்திலே ஒரு அரசாங்கம் சொன்னது, நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பெற்ற கடன்களை தான் பேசி மறுசீரமைக்கப் போகின்றோம் என்று சொல்லி. ஆனால் வெளிநாட்டிலே கடன்களை வழங்கியவர்கள் விதித்த நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை, நீங்கள் எங்களிடம் வாங்கிய கடன்களை மாத்திரம் மறுசீரமைப்பு செய்கிறது பொருத்தமில்லை, நீங்கள் உள்நாட்டிலே வாங்கிய கடன்களையும் மறுசீரமைப்பு செய்துவிட்டு எங்களிடம் வாருங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி பேசலாம் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்கு ஒரு நிபந்தனையாக அவர்கள் சொன்னது, இந்த உள்நாட்டிலே இருக்கின்ற கடன் கடன்களையும் நீங்கள் மறுசீரமைக்க வேண்டும் என்று. இந்த மறுசீரமைப்பு என்றது வேறொன்றும் அல்ல, மூன்று விஷயங்கள் உள்ளடக்கப்படும். ஒன்று, ஏற்கனவே பெற்ற கடன்களை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற போது கடன் கொடுத்தவரிடம் சென்று, ஐயா எனக்கு இப்போது கடனை செலுத்த வழி இல்லை, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தாருங்கள் என்று கேட்கலாம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கொடுத்த நாங்கள் கொடுத்த கடனுக்கு நாங்கள் செலுத்துகின்ற வட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அதனால் இப்போது எங்களுக்கு செலுத்த முடியாது, முடியும் என்று சொன்னால் எங்களுடைய வட்டி விகிதங்களை சற்று குறைத்து தாருங்கள் என்று கேட்கலாம். அப்படி இல்லாவிட்டால் பெற்ற கடனிலே நாங்கள் ஏற்கனவே ஒரு பகுதியை செலுத்தி இருக்கிறோம், தயகூர்ந்து எங்களுக்கு அந்த செலுத்திய நாங்கள் செலுத்திய கடன்களை கருத்திலே கொண்டு நீங்கள் எங்களுக்கு தந்த கடனில் ஒரு பகுதியை குறைத்து கொள்ள முடியுமா என்று கேட்கலாம். இந்த மூன்றும் தான் பெரும்பாலும் இந்த நாகரிகமான வார்த்தைகளிலே நாங்கள் கடன் மறுசீரமைப்பு என்று சொல்லுவது. ஆகவே இது நியாயமானதா அல்லது அநியாயமானதா என்பதை விட தவிர்க்க முடியாத ஒன்று என்றே கூற வேண்டும். அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கே இந்த உள்நாட்டிலே பெற்ற கடன்களை மறுசீரமைப்பது என்பது அரசாங்கம் தொடர்ந்து அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை என்று தொடர்ச்சியாக கூறி வந்தாலும் கூட பொருளியலாளர்களை பொறுத்த மட்டிலே இது கட்டாயமாக உள்ளடக்கப்படும் என்பது ஐஎம்எஃபினுடைய அந்த ஆவணங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிந்தது. அதே போல இதிலும் இடைவிட இன்னும் ஒரு 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 நிபந்தனையையும் சீனா விதித்திருந்தது. குறிப்பாக இந்த கடன் மறுசீரமைப்பிலே இந்த நிறுவனங்களிலிருந்து பெற்ற, குறிப்பாக உலக வங்கி, ஐஎம்எஃப், ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவரிடம் இருந்து பெற்ற இருபக்க கடன்கள், நிறுவனங்களிலிருந்து பெற்ற கடன்களை இந்த மறுசீரமைப்பிலே உள்ளடக்க முடியாது. குறிப்பாக இந்த ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், மற்றது ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவை தந்த கடன்களை இவ்விதமாக குறைக்க முடியாது. ஆகவே அவற்றை அந்த கடன் மறுசீரமைப்பிலிருந்து விலக்கி வைத்துத்தான் ஏனைய கடன்களைத்தான் நீங்கள் இதிலே உள்ளடக்கிறார்கள். இப்போ சீனா சொல்கிறது, நீங்கள் மற்ற கடன்களை எல்லாம் மறுசீரமைக்கின்ற போது ஏன் இந்த நிறுவனங்களிலிருந்து பெற்ற கடன்களையும் மறுசீரமைக்க கூடாது, ஆகவே அதை பற்றியும் பேசிவிட்டு வாருங்கள், நாங்கள் கவனிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள் சீனா. இப்போது அந்த தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு இக்கட்டான நிலையிலேயும் ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்து அதற்கு மேல் முன்னோக்கி செல்ல முடியாமல் நீண்ட காலம் இருந்து அதற்கு பின்னர் தொடர்ந்து துரிதமாக அது இயங்கிமைக்கு காரணம் சீனா இந்த இந்த நிபந்தனையிலே ஓரளவுக்கு நெகிழ்வு போக்கை காட்டியுமே என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த அரசாங்கம் இப்போது வைத்திருக்கின்ற இந்த கடன் மறுசீரமைப்பு கொள்கை என்பது அல்லது மறுசீரமைப்புக்கான இந்த நடவடிக்கைகள் என்பது தவிர்க்க முடியாமல் செய்யப்பட்ட ஒன்று, அவற்றை செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது என்ற ஒரு நிபந்தனையை ஐஎம்எஃப் விதித்திருந்தது. அந்த ஐஎம்எஃபினுடைய நிபந்தனைகள் மாத்திரம் அல்ல, நீங்கள் ஐஎம்எஃப் சொன்னது என்னவென்று சொன்னால் நீங்கள் கடன் மறுசீரமைப்பை கட்டாயம் உங்களுடைய கடன் வழங்குநரிடம் செய்ய வேண்டும், அவ்வாறு செய்தால்தான் எங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், அதை வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் என்று. ஆகவே இந்த கடன் மறுசீரமைப்பு என்பது நியாயமானதா இல்லையா என்பதற்கு அப்பால் அது கட்டாயமாக நம் மீது திணிக்கப்பட்டது. அவ்வாறு திணிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது இலங்கை வங்குரோத நிலையை அடைந்தமை.
நீங்கள் கூறிய அந்த மூன்று முறைமைகளுக்கு அமைவாகவா அரசாங்கமானது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது? இல்லை, அதிலே மிக கவனமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது இலங்கை அரசு அறிவித்திருக்கின்ற கடன் மறுசீரமைப்பு என்பது இந்த மூன்று விஷயங்களிலே, குறிப்பாக வட்டி வீதங்களை குறைத்தல், கடனுக்கான கால எல்லையை அதிகம் நீடித்தல் மற்றும் பெற்ற கடனில் ஒரு பகுதியை பதிவு அளிப்பு செய்தல், இந்த மூன்று விடயங்களிலே இப்போது அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கின்ற இந்த நடவடிக்கையை பார்க்கின்ற போது, இதிலே குறிப்பாக வங்கித்துறை விலக்களிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். வங்கித்துறை மீது கை வைக்கவில்லை, அதே போல தனியார் கடன் வழங்குனர்கள் மீதும் கை வைக்கவில்லை. அரசாங்கத்துக்கு தனியார்கள் அதிகளவிலே மிகப்பெரிய செல்வந்தர்கள். இந்த திரைசேரி முறிகளை அல்லது பிணையங்களை கொள்வனவு செய்வதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கடனை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய நலன்கள் மீது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அவர்கள் வட்டி வீதங்கள் குறைக்கப்படவும் இல்லை, கால இடைவெளி நீடிக்கப்படவும் இல்லை, அல்லது அதில் ஒரு பதிவளிப்பு செய்யப்படவும் இல்லை. ஏன்னா காரணமாக அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது, வங்கித்துறை மீதும் அழுத்தங்கள் அல்லது கைவைப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை. காரணம், அவர்கள் சொல்லுகின்ற காரணம், வங்கித்துறை ஏற்கனவே ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக அறவிட முடியா கடன்கள் அதிகரித்து செல்லுகின்றன. அதே போல ஏற்கனவே இந்த வங்கித்துறையானது அரசாங்கத்துக்கு பல்வேறு வரிகள் ஊடாக கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட தங்களுடைய லாபத்திலிருந்து ஏற்கனவே செலுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆகவே வங்கித்துறையின் மீது இந்த கடன் மறுசீரமைப்பு கொள்கையை திணித்தால் அது வங்கித்துறையினுடைய வீழ்ச்சிக்கு, நிலை அற்ற தன்மையை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையிலே வங்கித்துறையின் மீது கை வைக்கவில்லை. இப்போது எஞ்சியிருப்பது அரசாங்கத்துக்கு கடன் வழங்கிய பிரதானமாக இரண்டு துறைகள். ஒன்று மத்திய வங்கி, மத்திய வங்கிதான் இறுதி கடன் கொடுப்பாளர்கள் வங்கிகளுக்கு. அதே போல அரசாங்கத்தினுடைய கடன்களையும் ஒரு பகுதியை வங்கித்துறை மத்திய வங்கி வழங்கும். மத்திய வங்கி கடன் வழங்குற என்று சொல்றது வேறொன்றும் அல்ல, மத்திய வங்கி பணத்தை அச்சிட்டு அரசாங்கத்துக்கு கடன் வழங்கும். அவ்வாறான வழங்கப்படுகின்ற பணத்தில் ஒரு பகுதி பிணையங்கள் முறிகளை வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பதாக அமையும். ஆகவே மத்திய வங்கியும் அரசாங்கத்தினுடைய கடனிலே மிகப்பெரிய ஒரு பகுதியை வைத்திருக்கிறது. எனவே அந்த பகுதியும் இப்போது பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான பகுதியாயிருக்கும். அது பற்றி விபரமான விளக்கங்கள் அந்த அந்த அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் பார்க்க முடியும். அவை பொதுமக்களுடைய பார்வையிலே அவை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகளிலே தான் அது பிரதிபலிக்கும். இப்போது மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பென்ஷன் போன்ற சொல்லுவார்கள் அனியூட்டி ஃபண்ட்ஸ் என்று சொல்லி, குறிப்பாக இடிஎஃப் மற்றும் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகிய அந்த நிதிகள் தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பேசு பொருளாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த நிதிகள் குறிப்பாக ஊழியர்களுடைய அங்கத்துவ பணத்தை கொண்டு இந்த நிதிகள் செயற்படுகின்றன. ஊழியர்களுடைய அங்கத்துவ பணம் அவர்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி கழிக்கப்பட்டு அந்த நிதியத்துக்கு வரும். அதே போல தொழில் வழங்குனர்களாலும் ஒரு பகுதி கழிக்கப்பட்டு அவர்களுடைய பங்களிப்பாகவும் அந்த நிதியத்துக்கு வரும். ஆகவே இதற்கு இந்த இருக்கின்ற அந்த ஒவ்வொரு ஊழியருக்கும் இருக்கின்ற அந்த அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸுக்கு ஒரு இருக்கின்ற அவர்களுடைய பணத்துக்கு ஒரு வட்டி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வட்டி வீதம் இப்போதைக்கு 9% காணப்படுகிறது. ஆக இந்த நிதி பொதுமக்களுடைய அல்லது வேலையாட்களுடைய சேமிப்பு பணம். இந்த பணத்தை இந்த நிதியங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம், அப்படி இல்லாவிட்டால் வேறு அதிக வருமானம் தருகின்ற வழிகளிலே முதலீடு செய்யலாம், அப்படி இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவதன் மூலமாக, திரைசேரி முறைகளை பிணையங்களை வாங்குவதன் மூலமாக அரசாங்கத்துக்கு கடன் வழங்கலாம். அண்மை காலம் வரை இலங்கை அரசாங்கம் கடனை மீள செலுத்த முடியாது என்று வங்குரோத்து நிலையை அறிவிப்பதற்கு முன்னர் வரை இந்த திரைசேரி பிணையங்கள் அல்லது முறிகள் தான் பாதுகாப்பான, 100% பாதுகாப்பான, அது சொல்றது கோல்டு எஜ் பாண்ட் சொல்லி, அதாவது தங்கத்துக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ அதே போல இது இந்த ஆவணத்துக்கும் வலிமை இருக்கிறது. ஆகவே 100% பாதுகாப்பான முதலீடுகளாக இருந்தன. ஆகவேதான் இந்த இபிஎஃப் இடிஎஃப் போன்ற நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவதன் மூலமாக அந்த பிணையங்களை வாங்கி குவித்தன. ஆகவே அந்த பிணையங்கள் ஊடாக அவர்களுக்கு ஒரு நிச்சயமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவை வாங்கி குவித்தன. அவை இது தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒன்று. அவ்வாறு நடைபெறுகின்ற போது இந்த பிணையங்கள் ஊடாக வருகின்ற வட்டி, அதே அந்த வட்டிய வருமானத்தை வைத்துக்கொண்டு
மற்றும் ஏனைய பங்குச்சந்தை நடவடிக்கைகளை முதலீடு செய்கின்ற அந்த வருமானங்களை வைத்துக் கொண்டுதான் அந்த நிதியத்தினுடைய லாபங்கள் பெறப்பட்டன. அந்த லாபத்தின் ஒரு பகுதியை ஊழியர்களுக்கான வட்டியாக அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். மற்றும்படி ஊழியர்களுடைய அந்த பணம் தான் இந்த முதலீடுகளில் ஈடுபடுத்தப்பட்டது. ஆகவே ஊழியர்கள் எல்லோரும் ஒரேயடியாக ஓய்வு பெறுவதில்லை, சிலர் ஓய்வு பெறுகின்ற போது அவர்களுக்குரிய அந்த பங்களிப்பு அவர்களுக்கு செல்லுகின்றது. இப்போது இந்த கடன் மறுசீரமைப்பிலே மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் போன்றவற்றுக்கு ஒரு ஒரு இரண்டு தெரிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஏற்கனவே இடிஎஃப் இபிஎஃப் போன்ற அந்த நிதிகள் வைத்திருக்கின்ற திரைசேரி முறைகளை மீள பெற்றுவிட்டு, அதை அந்த மத்திய வங்கி அதனை மீள பெற்றுவிட்டு புதிதாக நீண்டகால முறைகளை செலுத்துவது ஒன்று, நீண்டகால முறைகளுக்கு அவற்றை மாற்றிக்கொள்வது. இப்போது ஒரு 1.5 வருஷத்துல முடிவடைய இருக்கின்ற ஒரு ஒரு முறையை அரசாங்கம் மீள பெற்றுக்கொண்டு, மத்திய வங்கி மீள பெற்றுக்கொண்டு ஒரு 5 வருடத்துக்கான ஒரு முறையை அந்த நிதியத்துக்கு கொடுப்பார். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால், 1 வருடத்திலே முதிர்வடைந்து பணம் அந்த நிதியத்துக்கு வர வேண்டிய நிலைமை மாறி அது 5 வருடங்களுக்கு பின்னர் அந்த பணம் கிடைக்கின்ற ஒரு நிலைமை மாறும். அவ்வாறு அந்த நீடிக்கின்ற போது இப்போது அந்த 2 வருடங்களுக்கு, அடுத்து வருகின்ற 2 வருடங்களுக்கு 12% வட்டி வழங்கப்படும் என்றும் அந்த வைப்பு அந்த முறிகளுக்கு, அதன் பின்னர் வருகின்ற கால பகுதிக்கு 9% வட்டி வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால், இந்த இப்போது அறவிடப்படுகின்ற அல்லது இப்போது அந்த அந்த பிணையங்கள் என்ன வட்டி வீதத்திலே வாங்கப்பட்டனவோ அந்த வட்டி வீதங்கள் இதைவிட மிக அதிகமாக தான் இருக்கும். கூடுதலான வட்டி வீதங்களுக்கு அவை வாங்கியிருப்பார்கள். ஆகவே இப்போது அவற்றை 12% வட்டிக்கு, 2 வருடங்களுக்கு 12% வட்டி, அதற்கு பின்னர் 9% வட்டி என்று சொல்லுகின்ற போது வட்டியிலே ஒரு குறைப்பு இடம்பெற்றிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அந்த 3 விடயங்களிலே 3 விதமான கடன் மறுசீரமைப்பிலே இந்த வட்டி குறைப்பு என்ற ஒன்றும் இதிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது, குறுகிய காலத்திலே முதிர்வடைகின்ற அந்த பிணையங்களை கால இடைவெளியை நீடிப்பு செய்திருக்கிறார்கள். இப்ப கால இடைவெளியை நீடிப்பு செய்கிறது என்பது குறுகிய காலத்திலே முதிர்வடைந்து அந்த பணம் இபிஎஃப் அல்லது இடிஎஃப்க்கு வர வேண்டும், இப்போது அந்த பணம் உடனடியாக வராது, 1 வருடத்திலோ 2 வருடத்திலோ வர வேண்டிய பணம் இப்போது 5 வருடங்களுக்கு பின்னர் வருவதாக இருக்கும். அப்போது பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை வரும் என்று சொன்னால், ஒரு 1 லட்சம் ரூபாய் அல்லது 10 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள், இப்போது 1 வருடத்தின் பின்னர் கிடைக்கின்ற 10 லட்சம் ரூபாவும் 5 வருடங்களில் பின்னர் கிடைக்கின்ற 10 லட்சம் ரூபாவும் அவற்றினுடைய இப்போதைய பெறுமதிகள் ஒரே மாதிரியாக இருக்காது. 1 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெறுமதி, இப்போதைய பெறுமதி இங்க பார்க்கலாம். இப்போது 1 வருடத்துக்கு பிறகு கிடைக்கின்ற 10 லட்சம் ரூபாயினுடைய பெறுமதியை நீங்கள் ஓரளவுக்கு கணிப்பீடு செய்யலாம். ஆனால் 5 வருடங்களுக்கு பின் அதே பெறுமதி உங்களுக்கு கையில கிடைக்குமாக இருந்தால் அந்த 10 லட்சம் ரூபாயினுடைய இப்போதைய பெறுமதி 10 லட்சம் ரூபாய் விட மிக குறைவானதாகத்தான் இருக்கும். ஆகவே இங்கே ஒரு அந்த முகப்பெறுமதியிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த நெட் பிரசன்ட் வேல்யூ இதை சொல்லுவார்கள் பொதுவாக இந்த வர்த்தக சமூகத்தினர், தேறிய நிகழ்கால பெறுமதி, தேறிய நிகழ்கால பெறுமதி. ஆகவே இந்த முதிர்வடைகின்ற முறைகளினுடைய தேறிய நிகழ்கால பெறுமதி மிக குறைவானதாக இருக்க போகிறது. ஆகவே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பணம், அந்த அவர்களுடைய வாய்ப்பு அப்படியே கிடைக்கும் அவர்களுக்கு, ஆனால் அந்த வாய்ப்பு கால நீடிப்பு செய்யப்படுவதன் காரணமாக அவற்றினுடைய நிகழ்கால பெறுமதி குறைந்ததாக மாறும். இந்த ரெண்டும் தான், மற்றும்படி அந்த அவர்கள் முதலீடு செய்த தொகையை வெட்டுவதாக அல்லது சொல்லுவார்கள் ஹேர் கட்னு சொல்லி அந்த பெறுமதியை வெட்டுவதாக ஒரு நடைமுறை இங்கே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அது ரெண்டு விஷயங்கள் தான், ஒன்று கால நீட்சி ஏற்படுத்துவது, மற்றும் அதில் அந்த அந்த முறைகளுக்கு வழங்கப்படுகின்ற வட்டி வீதத்தை 2 வருடங்களுக்கு 12% அதன் பின்னர் 9% குறைத்து வழங்குதல். இந்த ரெண்டையும் தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு நகைச்சுவையான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரெண்டையும் இந்த இபிஎஃப் இடிஎஃப் போன்ற நிறுவனங்கள் தன்னிச்சையாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதாக எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கி கூறுகிறது. அதாவது அவர்கள் தன்னுடைய தங்களுடைய விருப்பத்தின் பேர் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் அதே நேரம் மத்திய வங்கி அதே போல இந்த கடன் மறுசீரமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நிறுவனங்கள் அவ்வாறு சொல்லுகின்றவாறு இந்த நீண்டகால முறைகளுக்கு அவற்றை மாற்றிக்கொள்ள விரும்பாவிட்டால் அவர்களுக்கு இன்னொரு ஒரே ஒரு தெரிவு மிஞ்சி இருக்கிறது.
இப்போது இந்த இபிஎஃப் கூட தாங்கள் உழைக்கின்ற லாபங்களுக்கு வருமான வரியாக 14% செலுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு 14% செலுத்த வேண்டும். அந்த 14% லாபத்தை, அந்த லாப வரியை, வருமான வரியை 30% அதிகரிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒன்றில் இந்த நீண்டகால கடன் நீட்சிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்படி இல்லாவிட்டால் உங்கள் மீது 30% வரி அறவிடப்படும் என்று சொல்லுகின்ற போது அது சுயாதீனமான ஒரு நடவடிக்கையா என்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ரெண்டில் ஒன்றைத்தான் இபிஎஃப், இடிஎஃப் போன்ற நிறுவனங்கள் செய்ய வேண்டி இருக்கும். எவ்வாறு இருந்தாலும் கூட இந்த நடவடிக்கைகள் காரணமாக அவற்றினுடைய காசு பாய்ச்சலிலே பிரச்சனைகள் வரும். ஆனால் அங்கத்தவர்களுடைய பணத்திலே, அவர்களுடைய அங்கத்தவர்கள் பெறுகின்ற மீளப்பெறுகின்ற பணத்திலோ, அல்லது அவர் அங்கத்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வட்டியிலோ எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடியது அல்லது நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதை பலரும் கேள்விக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் அரசாங்கமானது வெளிப்படைத்தன்மையை பேணியுள்ளது என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? இல்லை, இதுல என்ன சிக்கல் என்று சொன்னால், சில விடயங்களை உடனடியாக சொல்லி விடுவதன் மூலமாக அரசாங்கம் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த கடன் மறுசீரமைப்பு என்பது மிக வெளிப்படைத்தன்மையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். ஆனால் இதை வெளிப்படையாக மேற்கொள்ளாமல் சிலவற்றை ரகசியமாக வைத்திருந்து இறுதி நேரத்திலே அறிவிக்கின்ற போது அது எதிர்பார்க்கைகளை உருவாக்கும், எதிர்பார்க்கைகளை உருவாக்கும். இப்போது கூட ஒரு பத்திரிகைகளை பார்த்த ஒரு செய்தி, ஒரு வங்கியினுடைய 30% பங்குகளை ஒரு குறித்த நிறுவனமோ அல்லது பல சில நிறுவனங்களோ வாங்கி இருக்கின்றன. இந்த 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 கடன் மறுசீரமைப்பு அமுல்படுத்தப்பட போகிறது என்ற காலம், அந்த ஒரு சந்தேகம் இருந்த ஒரு காலப்பகுதியிலே இவ்வாறான ஒரு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது வங்கித்துறையினர் மீது எந்தவிதமான கைவைப்பும் அங்கே மேற்கொள்ளப்படவில்லை. அப்ப வங்கித்துறை மீது எந்தவிதமான பாதிப்பும் வராது என்ற தகவல் வந்தபடியினாலா இவர்கள் இவ்வாறு 30% பங்குகளை வாங்கினார்கள் என்ற ஒரு 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 கேள்வி சமூக ஊடகங்களிலே எழுப்பப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்படி இந்த ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி அந்த நிச்சயமற்ற தன்மையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கடன் மறுசீரமைப்பு போன்ற விடயங்களை மேற்கொள்ளுகின்ற போது இத்தகைய ஊக வணிக நடவடிக்கைகளும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதே வேளையிலே நாங்கள் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். நாங்கள் முன்கூட்டியே இப்படித்தான் செய்ய போகிறோம் என்று அறிவித்துவிட்டு செய்கின்ற போது அதற்கேற்ப அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது அதனை விலத்தி செல்லக்கூடிய மாற்று வழிகளை கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை என்று நாங்கள் மறுப்பதற்கு முடியாது. அவை அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அதை இறுதி நேரம் வரை சர்ப்ரைஸாக வைத்திருந்து விட்டு இதுதான் செய்ய போகிறோம் என்று அறிவித்துக்கின்ற போது அதில் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கின்றது. இதே போல அந்த ஸ்பெகுலேஷன் காரணமாக அல்லது உள்ளக தகவல்கள் கசிந்தனவா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் இப்போது எழுப்பியிருக்கிறார்கள். அவ்வாறு செய்கின்ற காரணத்தினாலே சிலர் அதனால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக பலர் விமர்சிக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த தனியார் பிணை வைத்திருக்கின்றவர்கள், தனிப்பட்ட ரீதியிலே பிணைகளை வாங்கி வைத்திருக்கின்ற பணக்காரர்கள் அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்கள், அவர்கள் இதிலே எந்த விதமான பங்களிப்புக்கும் வரவில்லை. அவர்களுடைய அந்த அந்த ISB வந்து அந்த பிணையங்கள் இதிலே இந்த மறுசீரமைப்பிலே உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே அவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது. ஆகவே அவர்களுடைய நலன்களும் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக விமர்சனம் எழுகிறது. ஆகவே இந்த கடன் மறுசீரமைப்பு என்பது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு, அதை தேசிய கடன் மறுசீரமைப்பு என்று சில சொல்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை டொமெஸ்டிக் டெட் ரீஸ்ட்ரக்சரிங் என்றுதான் அதை அதனுடைய பொருத்தமான வார்த்தை. DDR என்பதுதான் IMF சொல்லுகின்ற டெக்னிக்கல் டேர்ம். அதை நாங்கள் பல்வேறு விதமாக மாற்றிக்கொண்டு சொல்லுகின்றோம். உள்நாட்டு கடன் உத்தமப்படுத்தல் என்று சொல்லுகின்றோம், தேசிய கடன் உத்தமப்படுத்தல் என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம், அதனுடைய தொழில்நுட்ப வார்த்தை உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்பது மட்டும்தான். அவ இது செய்யப்பட்டிருக்கின்ற விதம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் கூட சிலர் இந்த செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை வந்து ஒரு அதனை போற்றுகின்ற அல்லது அதனை சிறந்ததாக கருதுகின்ற ஒரு போக்கையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் பார்த்த வகையிலே ஒரு இலங்கையிலே நிதி சார் நடவடிக்கைகளிலே முதலீட்டு நடவடிக்கைகளிலே ஆலோசனை சொல்லவல்ல ஒரு நிறுவனம் கூறியிருக்கிறது, இப்போது இந்த விதமான ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் செய்தபடியால் இந்த பென்ஷன் ஃபண்ட் போன்றவை, இபிஎஃப், இடிஎஃப் போன்றவை தங்களுடைய நிதிகளை
முதலீடு சார்ந்த துறைகளுக்கு திருப்பாமல் அவற்றை மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு கடன் வழங்குகின்ற விடயத்திலே அந்த நிதிகளை அரசாங்கத்துக்கு கடன் வழங்கிய படியாளிப்போர் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இனி அந்த நிறுவனங்கள் தங்களிடம் இருக்கின்ற நிதியை அவற்றுக்கு அரசாங்கத்துக்கு கடன் வழங்காமல் முதலீட்டு சார்ந்த துறைகளிலே அவற்றை வழிப்படுத்துவதனூடாக இலங்கையிலே முதலீடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும் என்று அது எதிர்கூறியிருக்கின்றது. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாடு வங்குரோத்து அடைந்தமைக்கு இந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளே காரணமாக இருக்கின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் நாடை வங்குரோத்து நிலமிருந்து மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. நீங்கள் ஒரு பொருளியல் நிபுணர் என்ற முறையில் நான் இந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்கின்றேன். நாட்டை வங்குரோத்து நிலமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அதன் சுமைகளை மக்கள் மீது திணிப்பது சரி என்று கருதுகின்றீர்களா? இது இந்த கேள்விக்கு உங்களுடைய கேள்வியிலேயே பதிலும் இருக்கின்றது. மக்கள் மீதினை சுமத்துவது என்பது இப்போது அதுதான் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இலங்கையினுடைய வெளி நின்ற கடன்களை எடுத்தோமாக இருந்தால் உத்தியோகபூர்வ தகவல்கள் சொல்லுகின்றன 83.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று. அது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று இந்த தகவல் IMF-னுடைய அறிக்கையில இருந்தபடியினாலே அதற்கு பின்னர் இன்னும் அது கூடியிருக்கலாம் என்ற ஒரு ஒரு கணிப்பிடம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய சொல்லப்பட்ட அந்த தொகையை எடுத்துக்கொண்டாலும் கூட 83.6 பில்லியன் என்பது இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியை விட மிக அதிகம், கிட்டத்தட்ட 28% அதிகமாக இருக்கிறது. ஆகவே இப்படி பார்க்கின்ற போது இந்த பெற்ற கடன்களுக்கு என்ன நடந்தது என்கின்றதும் ஒரு கேள்வி. இவ்வாறு கடன்களை பெற்று என்ன செய்தார்கள் என்ற கேள்வி. அந்த கடன்களை வைத்துக்கொண்டு என்ன என்ன சாதித்திருக்கிறார்கள்? ஏன் அந்த கடன்கள் மூலம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த முதலீடுகளிலிருந்து போதிய அளவு லாபம் கிடைக்கவில்லை? ஏன் அவற்றிலிருந்து அந்நிய செலாவணியை உழைக்க முடியவில்லை? அப்படி அந்நிய செலாவணியை உழைக்க முடியாத துறைகளிலே ஏன் சென்று முதலீடுகளை மேற்கொண்டார்கள்? அப்படி இல்லாவிட்டால் அந்த முதலீடுகளிலே அந்த பெறப்பட்ட கடன்களிலே ஒரு பகுதி தனிப்பட்டவர்களுடைய கணக்குகளுக்கு சென்றதா போன்ற விடயங்கள் எல்லாம் கேள்விக்குரிய விடயங்களாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இதிலே பலரும் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் பிழையான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றியமை, வருமானம் ஈட்டித்தராத வெள்ளை யானைகளிலே சென்று முதலீடுகளை மேற்கொண்டமை, அது தவிர ஊழல் லஞ்சம் போன்றவை காரணமாக அந்த பெறப்பட்ட கடன்களிலே ஒரு பகுதி எங்கோ சென்றிருக்க கூடும் என்கின்ற ஹேஷ்யங்கள், இவை அத்தனையும் இணைந்துதான் இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது. நமக்கு தெரியும் இந்த நிலைமை வரப்போகிறது என்று சொல்லி பொருளியல் நிபுணர்கள் 2006 எச்சரிக்கை செய்து வந்திருக்கின்றார்கள், அரசாங்கத்தை எச்சரித்து வந்திருக்கின்றார்கள். இப்படி நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக இலங்கையினுடைய கடன் மீள செலுத்துகின்ற ஆற்றல் கேள்விக்குட்படுத்த போகப்பட போகிறது, வங்குரோத்து நிலையை அடையலாம் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் மீள வலியுறுத்த வந்த போதிலும் கூட மத்திய வங்கியினுடைய அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் அவ்வாறான ஒன்று இல்லை, இலங்கையுடைய பொருளாதாரம் மிக ஸ்திரமானதாக இருக்கிறது, இலங்கையிலிருந்து டொலர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கட்டாயமாக இது எதிர்கட்சியினுடைய சதி என்றவாறு இவற்றை நியாயமற்ற விதத்திலே அவற்றை மறுத்துரைக்கின்ற ஒரு போக்கையும் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தரமிட நிறுவனங்கள் தொடர்ச்சியாகவே இலங்கையினுடைய கடன் செலுத்தும் மீள செலுத்தும் தன்மையினை கேள்விக்குட்படுத்தி அதனுடைய தரமிடலை குறைத்து கொண்டு வருகின்ற போது மத்திய வங்கியினுடைய அப்போதைய அதிகாரிகள் மிக மோசமான வகையிலே அந்த நிறுவனங்களை விமர்சித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் அந்த விமர்சனங்கள் பல்வேறு ஊடகங்களிலே இருக்கின்றன, நீங்கள் பார்க்கலாம் அவற்றை. ஆகவே அவற்றை அந்த நிறுவனங்கள் ஏதோ தனிப்பட்ட ரீதியிலே இலங்கையை தாடுகின்றன அல்லது தனிப்பட்ட ரீதியிலே வஞ்சம் தீர்க்கின்றன என்றவாறு கருத்துக்களை சொன்னவர்கள் இப்போது அதை அந்த 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 கருத்துக்களை எங்கே கொண்டு வைப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நடவடிக்கைகள் இலங்கையினுடைய பொருளாதாரம் இயற்கையாக சென்று இந்த படுகொலியில் விழவில்லை, அவற்றை விழுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அது நமக்கு தெரியும், விவசாயத்துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி, இந்த டொலர் கையிருப்புகளை பேண முடியாதவாறு அந்த தனிப்பட்ட நலன்களை கருதி என்று குற்றம் சாட்டப்படுகின்ற இந்த கடைசியாக செலுத்தப்பட்ட 500 பில்லியன் முறிகள் மீதான கடன், அதை தவிர்த்திருந்தால் இந்த பற்றாக்குறைகளை ஓரளவுக்கு குறைத்திருக்கலாம் என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன. இவை அரசியல் ரீதியான விமர்சனங்கள். அதற்கு அப்பால் சென்று பார்க்கின்ற போது நாடு வங்குரோத்து அடைந்து விட்டது, அதிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகளை பார்க்கின்ற போது இப்போது ஏன் வங்குரோத்து அடைந்தது என்ற கேள்வியை எவருமே கேட்பதில்லை. எப்படி இதிலிருந்து வெளிவரலாம், யார் இதற்கெல்லாம் பங்களிப்பு செய்யலாம், நாம் எல்லாம் பங்களிப்பு செய்துதான் கொண்டு வரலாம் முன்னே என்றவாறு தான்
எல்லோருடைய கருத்துக்களும், எந்த அதிகாரி எடுத்தாலும் எந்த அரசியல்வாதி எடுத்தாலும் அவரெல்லாம் சொல்லுவதெல்லாம் நாங்கள் இதை எப்படி நாட்டிலிருந்து இந்த இதை மிகழ்வது எப்படி என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதற்கு மக்கள் எப்படி பங்களிப்பு செய்யலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால், அரசியல் ரீதியான பிழையான கொள்கை தீர்மானங்கள் காரணமாக நாடு வங்குரோத் அடைகின்ற அதே வேளையிலே அதனுடைய சுமை, அதற்கு வகை சொல்ல வேண்டியவர்களை, அதற்கு காரணமானவர்களை பற்றிய கதைகள் எதுவும் இன்றி அந்த சுமையை பொதுமக்கள் மீதுதான் சுமத்தியிருக்கிறார்கள். அந்த சுமையை பொதுமக்கள் தாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும், இளைஞர்கள் ஒவ்வொருவரும் அந்த சுமையை தாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே நியாயமற்றது. ஐயமைப்பினுடைய அறிக்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இவ்வாறு இந்த நிதி கையாள்கை தொடர்பாக எழுகின்ற விமர்சனங்கள் தொடர்பாக ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால், அவ்வாறான நிதிகள் வெளிநாடுகளிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், சர்வதேச பொறிமுறைகள் ஊடாக அவற்றை நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான நடைமுறைகளும் இந்த விதந்துரைப்புகளிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆகவே இந்த கடன் மறுசீரமைப்பு மட்டுமல்ல, ஐஎம்எஃப் விதந்துரைத்திருக்கின்ற அந்த விதந்துரைப்புகளிலே நல்லாட்சி தொடர்பான விடயங்களும், வெளிப்படைத்தன்மை, ஊழலற்ற ஆட்சி, அதே போல நிதி வெளிச்சென்ற நிதிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் போன்ற பலவும் இருக்கின்றன. ஆனால் இப்போதைக்கு அவற்றிலே எந்த விதமான கரிசனையும் செலுத்தப்பட்டதாக தெரியவில்லை. மாறாக கடன்களை எப்படி மீளச் செலுத்தலாம், அதற்கு பொதுமக்கள் எப்படி பங்களிப்பு செய்யலாம், வரிகளை எப்படி கூட்டலாம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்படுகிறதே ஒழிய, இன்னும் கூட அரசு துறையிலே எவ்வாறு செலவுகளை குறைக்கலாம், வீண்விரயங்களை குறைக்கலாம் என்பது பற்றி எந்த முக்கியமான கரிசனையும் செலுத்தப்பட்டதா என்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேசிய உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு, அதே போன்று நாடு கடன் பொறிக்குள் சிக்கியுள்ளமை, அதன் சுமைகள் மக்கள் மீது திணிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் காரணமாக நாட்டு மக்கள் ஒரு வகை மன அச்சத்தில் காணப்படுகின்றனர். அச்ச நிலை என்பது தீவிரமடைந்து காணப்படுகின்றது. நாட்டை விட்டு பல்வேறு தரப்பினரும் வெளியேறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் எவ்வாறு நம்பிக்கையை கட்டியெடுப்பலாம்? ரெண்டு கேள்வி. அப்ப முதலாவது கேள்வி, இந்த நாட்டிலிருந்து பலர் வெளியேறுகின்றார்கள். அவ்வாறு வெளியேறதுக்கு காரணம் இந்த அவர்களிடம் இந்த நாடு பற்றிய நம்பிக்கை இல்லை. குறிப்பாக இதற்கு அறவிடப்படுகின்ற உயர்ந்த வரிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல நாடு பற்றிய ஒரு நம்பிக்கையினம் அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே படித்தவர்கள், தொழில்களில் இருக்கின்றவர்கள், வைத்தியர்கள், இன்ஜினியர்கள் போன்றவர்கள் வெளியேறுகின்றமையை நாங்கள் எந்த விதத்திலும் தடுத்துவிட முடியாது. ஏனென்றால் அவர்களது தனிப்பட்ட ரீதியான அவருடைய அனுபவம், அவர்களுடைய வாய்ப்புகளை நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்கள். நாடு பற்றிய நன்மையை கருத்தில் கொண்டு எல்லோரும் இங்கே இருங்கள் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. என்றால் நாட்டை குட்டிச்சுவாக்கிவிட்டு அதில் இருங்கள், இன்னும் நீங்கள் அது பங்களிப்பு செய்யும் என்று கேட்பதற்கு அவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கையாக படவில்லை. ஆகவே இந்த வெளியேற்றம் தொடர்ந்து நிகழும். அந்த வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரம் நிலைப்பாடுடையதாக மாற்றப்பட வேண்டும், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும், நாடு பற்றி ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அது உடனடியாக சாத்தியம் இல்லை. எனவே வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த விதமான மெக்கானிசமும் இப்போது நமக்கு இல்லை. இரண்டாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி, இந்த நிலைமையிலிருந்து மீள முடியுமா, அல்லது இந்த நிலைமைகள் மூலமாக கடன் மறுசீரமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இலங்கை திரும்புமா என்ற கேள்வி. அவர் கணிப்பீட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த கடன் மறுசீரமைப்பு நடந்தாலும் கூட இந்த கடன்களை மீளச் செலுத்தி இலங்கை ஒரு கடன் மீளச் செலுத்தலிலே ஒரு பாதுகாப்பான நாடு என்ற நிலைமையினை அடைவதற்கு இன்னும் நெடுங்காலம் செல்லும். அவ்வாறு அந்த கடன் மறுசீரமைப்பை மேற்படுத்தினாலும் கூட இலங்கை தொடர்ச்சியாக தான் பெறுகின்ற கடன்களை மீளச் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை வர வேண்டும் என்றால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும், பொருளாதாரம் விரிவாக்கம் அடைய வேண்டும். ஆனால் இப்போது கடந்த வருடம் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி 7.8%, இந்த வருடத்தினுடைய முதல் 3 மாதங்களிலே பொருளாதாரம் 11.35% வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இரண்டாவது காலாண்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்னவென்று நமக்கு இன்னும் தெரியாது. ஆகவே பொருளாதாரத்தினுடைய சுருக்கம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் இந்த வருட இறுதியிலே ஏதாவது நல்ல விடயம் நடக்கலாம் என்று. ஆகவே நீண்ட காலத்திலே கடன் மீளச் செலுத்தக்கூடிய தன்மை வர வேண்டுமாக இருந்தால் பொருளாதாரம் விருத்தி அடைந்தால் மாத்திரமே அது சாத்தியப்படும். ஆம் நேர்களை, இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அம்முடன் இணைந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.